அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வாழக்கூடிய வீட்டில் அமைதி, செல்வம், இன்பம் இது போன்ற மூன்று விஷயங்களும் சரி நிலையாக நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக குறிப்புகள் 25 என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமான பதிவுதான் இன்று. 1. ஒருவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடியவரும் சரி வாங்குபவரும் சரி வாசல் படிக்கு உள்ளே இருந்துதான் வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் என்பது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம்னு சொல்லுவாங்க. கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும், வாங்குபவருக்கும் பணத்தை திரும்ப கொடுக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் கொடுப்பது விசேஷம். 3. வாசல் படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இது போன்ற விஷயங்களில் பெண்கள் அமரக்கூடாது. 4. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் இது போன்ற விஷயங்களை அடுத்தவர்களுக்கு நாம் நம் வீட்டிலிருந்து எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைத்து வணங்கக்கூடாது. 5. எரியும் குத்துவிளக்கை நாம் தானாக அணையவிடக்கூடாது. நாம் தான் மலர்களை வைத்து குளிர வைக்க வேண்டும். 6. வீட்டில் யாரையும் இது போன்ற வார்த்தையை கூறி நாம் திட்டக்கூடாது. 7. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. 8. உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் தினசரி ராமநாமம் உச்சரிக்க வேண்டும். ராமநாமம் உச்சரிக்கும் இடத்தில் அனுமன் தேடி சென்று அவர்களிடம் இருக்கும் கஷ்டத்தை போக்குவார் என்பதே நம்பிக்கை. 9. திருமகள் இருக்கக்கூடிய இடத்தில் செல்வம் தானாக பெருகும். காலையில் சுப்ரபாதமும் மாலை வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் நம் வீட்டில் ஒலிப்பது மிக அவசியம். அவை தானாக நம் வீட்டிற்கு செல்வ செழி சேர். 10. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவோட அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயருமே இருக்குது. லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாக திகழக்கூடியதுதான் இந்த நெல்லி மரம். ஆக நெல்லி மரம் இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வீக அருள் என்றும் நிறைந்திருக்கும். எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. 11. சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவளை தூரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்துமே மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை. 12. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கு ஏற்றி 3 முறை வலம் வர வேண்டும். 13. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பசுக்களுக்கு நாம் தீவனங்களும் வாங்கி கொடுக்க வேண்டும். பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோமாதா பூஜை செய்கிறோம். குபேர பூஜைக்கு நிகரான ஒரு பூஜை தான் இந்த கோமாதா பூஜை. 14. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். 15. சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருப்பது சுபம். 16. காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கையோ பசுவையோ கோவில் கோபுரத்தையோ இறைவனோட திருவுருவப்படத்தையோ நாம் பார்க்க வேண்டும். 17. தினசரி விளக்கு ஏற்றுவது என்பது மகா சிறப்பு. மட்டுமே அல்லாமல் செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு. 18. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலை ஏற்றுதல் என்றுதான் நாம் சொல்லணும். அணைப்பது, ஊதுவது இது போன்ற வார்த்தையை நாம் சொல்லாது. 19. விளக்கை தானாக மலையேற விடவும் கூடாது, ஊதியும் அமர்த்தக்கூடாது. முடிந்தால் புஷ்பத்தினால் ஏற்ற வேண்டும். இல்லை அப்படின்னா தூண்டுகோல் கொண்டு ஏற்றுவது சிறந்தது. 20. வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி இருக்கவே கூடாது. அமங்கலமான சொற்களும் பேசவே கூடாது. மாலை 6 மணிக்கு திருவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அப்படி ஏற்றும் பொழுது திருவிளக்கை நாம் மனதார நினைத்து தியானம் செய்து வழிபட வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கோ ஏழைக்கோ நாம் கண்டிப்பாக முடிந்த அளவு தர்மத்தை தினசரி செய்ய வேண்டும். 21. எந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு ருசியாக மிகவும் அருமையாக ஊறுகாய் இருக்கின்றதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்கவே இருக்காது. எனவே நமது வீட்டில் எப்பொழுதும் ஊறுகாய் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 22. எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகின்றார்களோ அந்த வீட்டில் பெண்கள் என்றும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வாள். அந்த வீட்டில் மட்டும்தான் திருமகள் குடியேறுவார்கள்.
23. வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பது மூலமாக பல ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். 24. எந்த பொருளையும் இல்லை என்ற ஒரு வார்த்தையால் நாம் சொல்லவே கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டும், வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கடைசியாக 25. ஆன்மீக குறிப்புகளில் மிகவும் முக்கியமானது, எந்த குறையையும் எண்ணி நாம் வீட்டில் கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழக்கூடிய இல்லங்களில் மகாலட்சுமி என்றும் நிரந்தரமாக வாசம் செய்வார். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.